வெல்கம் டு மிஜல் அண்ட் மிஜல் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் ப்ளஸ் டூ இங்கிலீஷ்க்கு வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணதோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கொஷின் பேப்பரோட பார்ட் டி டிஏ பார்க்க போகிறோம் ஏற்கனவே சி வரைக்கும் முன்னாடியே டீல் பண்ணியிருக்கோம் இப்போ டி பார்க்குறோம் இது எயித்து கொஷின் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் என்ன பேராகிராஃப் இது ஒரு பேராகிராஃப் கொஷின் இந்த பேராகிராஃப்க்கு ஃபைவ் மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க கொஷின் ஜஸ்டிஃபை த டைட்டில் ஆஃப் 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 த ஸ்டோரி டூ டூ ஜென்டில் ஜென்டில் மேன் மேன் வெரோனா அதாவது வெரோனாங்கிற அந்த ஸ்டோரியோட டைட்டில் வந்து பொருத்தமானதாக இருக்கிறதா இந்த டைட்டில் வந்து சரிதானா இந்த டைட்டில் பொருத்தமானது தானா தான் கேள்வி நம்ம இப்போ இந்த ஆன்சரை இந்த பேரகிராஃபை ஒன்ஸ் நான் ரீட் பண்ணுறேன் ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏஜே க்ரோனின்ஸ் டைட்டில் டூ ஜென்டில் மேன் ஆஃப் வெரோனா இஸ் அன் ஐரணி At a very young age, Nicola and Jacopo faced the hardships of life. Without parents, they suffered starvation and cold winter. They were shocked when they knew their sister was suffering from tuberculosis of spine. Without losing hope and with determination, they did various jobs for their sister's medical treatment and food. They never try to take anyone's sympathy. Hence these two young boys are called two gentlemen of Verona. This is the answer. Now let's see again. AG Cronin's title Two Gentlemen of Verona is an irony. AG Cronin in the story. Ki, டூ ஜென்டில் மேன் ஆஃப் வெரோனா அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய இந்த டைட்டில் தலைப்பு வந்து ஒரு ஐரணி ஐரணினா முரண்பாடானது ஏன்னா அந்த ரெண்டு பேரும் சின்ன பசங்க ஜென்டில்மேன் கிடையாது ஜென்டில்மேன்னா பெரியவர்கள் நற்பண்பு கொண்டேன்னு ஒரு அர்த்தம் உண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா உயர்ந்த மனிதர்கள் அதாவது பெரிய மனிதர்கள் அதாவது சமுதாயத்தில் இப்போ ஒரு பெரிய நிலையில் இருக்க பெரிய மனுஷன் பாவரலாம் அப்படின்னு சொல்லணும்னா அந்த மாதிரி உள்ளவங்களை தான் ஜென்டில்மேனு சொல்லுவோம் ஆனால் இங்கே இவர் அப்படி சொல்கிறாருனா அதுக்கு என்ன காரணங்களால அப்படி சொல்கிறாருங்கிறது கடைசியில் நியாயப்படுத்துவார் அதை நம்ம பார்ப்போம்

வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படும் என்னென்னமான பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கணுமோ அவ்வளோ க கஷ்டங்களையும் அவ்வளோ பிரச்சனைகளையும் அவங்க சந்திச்சிருக்காங்க ஏன்னா அம்மா இறந்து போயிட்டாங்க அப்பா வந்து ஆர்மியில் விக்டிமாகி போயிட்டார் வீடு இதுங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுருச்சு அதை உடஞ்சி போயிடுச்சு சிதிலம் ஆயிடுச்சு அம்மா அக்கா சுகம் ஏகப்பட்ட ஹார்ட்ஷிப்ஸ் அவங்க வாழ்க்கையில் சந்திச்சிருக்காங்க விதவுட் பேரண்ட்ஸ் தே சஃபர் ஸ்டாவேஷன் அப்பா அம்மா இல்லாமல் ஸ்டாவேஷன் ஸ்டாவேஷனாக பட்டினியாக கிடந்திருக்காங்க அண்ட் கோல்டு வின்டர் தங்கிறது கிடையாம இல்லாமல் கோல்டு வின்டர் அந்த அது குளிரும் பனியில் அந்த கொட்டுற பனியில் அதை அனுபவிச்சிருக்காங்க they were shocked when they knew their sister was suffering from tuberculosis of spine அது மட்டும் இல்லை அவங்களுக்கு பெரிய ஷாக்கிங்காக இருக்கு அவங்க ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது எப்படின்னா அவங்களோட அக்காவுக்கு வந்து இந்த டிவி வந்திருக்கு அதுவும் ஸ்பைன் கார்டில் ஸ்பைனில் இருக்கும் ஒரு ஒரு டிபி உருவாகியிருக்கு அந்த நோயால் பா பாதிக்கப்பட்டிருக்காங்க பீடிக்கப்பட்டிருக்காங்கன்றது தெரியும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப பயங்கர ஷாக்கிங்காக ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது விதவுட் லூசிங் ஹோப் அண்ட் வித் டிட்டர்மினேஷன் ஆனால் இது ஹோப்பை விடாமல் விதவுட் லூசிங் ஹோப்னா அவங்களோட தைரியத்தை இழக்காமல் நம்பிக்கையை இழக்காமல் அண்ட் வித் டிட்டர்மினேஷன் மன உறுதியோடு தே டிட் வேரியஸ் ஜாப்ஸ் ஏகப்பட்ட வேலைகளை அவங்க ரெண்டு பேரும் செஞ்சாங்க எதுக்காக ஃபார்தியர் சிஸ்டர்ஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அவங்க அக்காவோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்க்காகவும் அண்ட் ஃபுட் அவங்களோட சாப்பாட்டுக்காகவும் உணவுக்காகவும் என்னென்ன வேலைகள் அவங்களுக்கு கிடைக்குதோ அத்தனை வேலைகளையும் ரெண்டு பேரும் செய்தாங்க தே நெவர் ட்ரை டு டேக் எனி ஒன் சிம்பதி யாருகிட்டே போய் எங்களால் ஒன்றும் முடியலை எங்களுக்கு உதவுங்களேன்னு சொல்லிட்டு கை நீட்டி காசு கேட்குறது கை சும்மா அவங்களோட உதவியை எதிர்பார்க்கறது அல்லது அவங்களோட பச்சாத்தாபத்தை அவங்களோட பரிதாபத்தை எதிர்பார்க்கவே இல்லவே இல்லை அவங்களோட சிம்பத்தியை அவங்க எதிர்பார்க்கவே கிடையாது அவ்வளோ ஜென்ட்லாக அவங்க நடந்துக்கிட்டாங்க ஹென்ஸ் தீஸ் டூ யங் பாய்ஸ் ஆஃப் கால்டு டூ ஜென்டில் ஆஃப் வெரோனா அதனாலேயே இந்த ரெண்டு சின்ன பசங்களையும் ஜெண்டில்மேன் சொன்ன தப்பே இல்லை அப்படின்னு அதனால அவரு இந்த பாடத்துக்கு வந்து டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனான்னு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு பொருத்தமானது ஏன்னா நற்பண் பொருந்திய நல்ல பசங்க நல்ல அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விடாம அதே சமயத்தில் ஒரு மன உறுதியோடையும் நம்பிக்கை இழக்காம வேலை செஞ்சதுனால அவங்க வந்து டூ ஜென்டில்மென் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அப்படிங்க தான் இந்த பேராகிராஃபோட ஆன்சர் இந்த பேராகிராஃபை நீங்கள் திரும்ப திரும்ப நல்லா படிச்சு விஷயங்களை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் பைஹாட் பண்ண மாட்டேன்னு பைஹாட் பண்ணுறது தப்பே கிடையாது அதாவது விஷயங்களை வந்து அர்த்தம் தெரியாமல் படித்தோம்னா மீனிங் தெரியாமல் படித்தோம்னா தப்பு ஆனால் மீனிங் புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை வரிசையாக ஞாபகம் வைக்கிறதுக்காக பைஹாட் பண்ண தப்பு இல்லை பைஹாட் பண்ணுறதுனால உங்களுக்கு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மனசில் போய் பதியும் அது மட்டும் இல்லை ப்ரப்போசிஷன் ஆர்டிகிள்ஸ் இதெல்லாம் எந்த இடத்துல என்ன வருங்கிறத நீ நிறைய பைஹாட் பண்ணும் பொழுது உங்களுக்கு அது உங்களே அறியாமல் போய் பாசிட்டிவ்வாக உள்ளே போய் பிரிண்டட் ஆகும் அதனால் பைஹாட் பண்ணால் தப்பு கிடையாது இந்த பேரவ்ராஃபரியை நல்லா படிச்சுக்கோங்க திடீர் திரும்ப திரும்ப இதே மாதிரி ஒவ்வொரு வீக்லி டெஸ்ட் கொஷின் பேப்பரை நல்லா தரோ பண்ணீங்கனாலே பப்ளிக் எக்ஸாம்க்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணது கஷ்டமாகவே இருக்காது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த கொரோனா பீரியட்டில் வந்து நிறைய பாடம் நடத்த முடியாமல் இல்லை படிக்க முடியாமல் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் அப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கலாம் இதுக்கு மேலே முயற்சி செய்தால் கூட உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும் நிறைய மார்க்ஸ் வாங்கி நல்ல முறைல பாஸ் பண்ண முடியும் அதனால் இனிமேல் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க பி சேஃப் அண்ட் பி ஹாப்பி தேங்க் யூ வெல்கம் டு மிஜல் அண்ட் மிஜல் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்டில் ப்ளஸ் டூ இங்கிலீஷ்க்கு வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணதோட ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் கொஷின் பேப்பரோட பார்ட் டி ஏ பார்க்க போகிறோம் ஏற்கனவே சி வரைக்கும் முன்னாடியே டீல் பண்ணியிருக்கோம் இப்போ டி பார்க்குறோம் இது எயித்து கொஷின்

அதாவது டூ ஜென்டில் மேன் ஆஃப் வெரோனாங்கிற அந்த ஸ்டோரியோட டைட்டில் வந்து பொருத்தமானதாக இருக்கிறதா இந்த டைட்டில் வந்து சரிதானா இந்த டைட்டில் பொருத்தமானது தானா அப்படிங்கிறது தான் கேள்வி நம்ம இப்போ இந்த ஆன்சரை இந்த பேரகிராஃபை ஒன்ஸ் நான் ரீட் பண்ணுறேன் ரீட் பண்ணிட்டு அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏஜே க்ரோனின்ஸ் டைட்டில் டூ ஜென்டில் மேன் ஆஃப் வெரோனா இஸ் அன் ஐரணி அட் அ வெரி யங் ஏஜ் நிக்கோலா அண்ட் யாக்கப்போ faced the hardships of life without parents they suffered starvation and cold winter they were shocked when they knew their sister was suffering from tuberculosis of spine without losing hope and with determination they did various jobs for their